இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சென்னையில் திடீர் பரபரப்பு. பட்டுப்பகலில் சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் உடைகளை கழற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதனை தடுத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அழைத்து என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துற? அங்க பாருங்க, நம்ம பொண்ணு மானத்தை உலகம் பூரா பாக்குற மாதிரி பண்ணிட்டாங்களே. நீங்க உருப்படவே மாட்டீங்களா? நீ எப்படி பாருக்க, வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன விடுமா, நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். ஆமா, தீபிகா என்ன பண்றா? அவ 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 காலேஜுக்கு போயிருக்காடா. ஏதோ அவசர வேலன் போயிருக்காடா. சரி, அவ மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சரிப்பா, நான் அவ வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்றேனே. சரிப்பா. ஹாய் தாரு, ஹவ் ஆர் யூ? குட் ஈவினிங் டாக்டர். அப்புறம் அப்பாவுக்கு இன்னைக்கு செலவு தானா? ஆமா டாக்டர், ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே டார்ச்சர், டென்னிஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணனும்னு. ஒரு வழியா அங்கங்க நலஞ்சி ஜாயின் பண்ணியாச்சு. டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி கோர்ஸ். இஸ் இட்? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ டாக்டர். உனக்கு எப்பவுமே வந்து கிளாஸ் 5:00 கே முடிஞ்சிருமே. நேத்து ஏன் 5:30 வந்த? அந்த வித்யா இருக்கல்ல, சஸ்பென்ஷன் ஷீட்னு நிறைய அலைய விட்டுட்டா டாக்டர். சஸ்பென்ஷன் ஷீட்னா என்னமா? சஸ்பென்ஷன் ஷீட்னா அது ஒரு கேம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது டாக்டர். அதுக்குலாம் நீங்க இன்னும் நிறைய படிக்கணும். பாரு. ஓகே டாக்டர். மம்மி பை. பேர் என்ன? தீபிகா. வயசு என்ன? 18. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுனே தெரியலம்மா. என்ன பாருங்க, இவங்களுக்கு சின்ன வயசுல தலையில ஏதாவது அடிபட்டு இருந்ததா? இல்ல, அந்த மாதிரி ஏதோ நடக்கல டாக்டர். யார்கிட்டயாவது சண்டை போட்டாங்களா? இல்ல டாக்டர். அடிக்கடி இந்த மாதிரி டிரெஸ் கழட்டுறது? அதனாலதான் டாக்டர், கையை கட்டி போட்டே வச்சிருக்கோம். ஓகே, சரி, நான் சில மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை உங்களுக்கு கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் கையை இனிமேல் கட்டி போடாதீங்க. சரிங்க டாக்டர். இந்த மாத்திரையை சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனால் பயப்பட வேண்டாம். நாளைக்கு வரும்போதே ஹெட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுத்துட்டு வாங்க, சரியா? சொல்ல ரமித். ஆ மதி, அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இப்ப வந்துடுறேன்ப்பா. வாங்க டாக்டர். என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி தீபிகா ஒரு சின்ன செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும். Thank you.
ரேப். ஓ காட். டாக்டர் எங்க இருக்காங்க? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எங்க தரணி? என்னமாச்சு தரணி? ஐயோ நல்லா தான வீட்ல இருந்து நல்ல மாதிரி போனே, என்னமா ஆச்சு உனக்கு தரணி? தரணி பேசுறி, என்னமா ஆச்சு தரணி? தரணி தரணி என்னமா ஆச்சு? பேசுமா பேசுமா? இரு டாக்டர், ஒண்ணு பிரச்சனை இல்ல, காத்துல வாமா டாக்டர். ஏதாவது பண்ணுங்க டாக்டர். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸா? ஆமா சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்னது கேஸா? ஆமா சார். என்ன அநியாயம் சார் இது? சின்ன பொண்ணு சார் அவ, தயவு செஞ்சு இதை பெருசாக்கிடாதீங்க. It's a confidential thing. சென்னைக்கு போனா சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணு அனுப்பி வைங்க, ஓகேவா? நான் தான் இருக்கேன்ல. சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். உங்ககிட்ட அதிகமா பழக கூடாது, உங்க வீட்டுக்கெல்லாம் தனியா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யாரு? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க. ஆம்பளைங்க கிட்டே அப்படினா உங்ககிட்ட சொல்லவா வேணும்? நானா? நான் யாரு? ஏ உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு கேனு? இது பாருங்க, என் கூட பேசாம கூட இருமா. பட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாத. நீங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே கேம் அதுதான் இருக்கு. தரணி, திஸ் இஸ் ஓவர் லிமிட் மா. அப்புறம் இப்படி எல்லாம் பேசுறா அப்பா கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். பண்ணுங்க, எனக்கு என்ன பயமா? நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணீங்க, என்ன அங்க இங்க டச் பண்ணீங்கன்னு சொல்லுவேன். இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். வித்யா எங்க? வித்யா உன்னையும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்புறம் அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? இல்ல, வித்யா எங்க சஸ்பென்ஷன் ஷீட் போட்டிருந்தா? அத நான் தான் சஸ்பென்ஷன் ஷீட். ஹவ் இஸ் இட்? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உன் டவுட்ட கிளியர் பண்றதுக்காக தான். புரியலல? ரொம்ப நாளா நான் அவனா இவனான்னு நீ டவுட்ல இருக்கேன்னு நேத்து நீ சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. என்ன கொன்னுருவீங்களா? என்னோட தொழில் யாரையும் கொல்லாது, காப்பாத்ததா செய்யும். அப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன ஆம்பளை என்ன யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் படிக்கிற பொண்ணு. Look into my eyes. 10 9.
நிமிஷா கொடுக்கணும், ரெடி பண்ணு. ஹேண்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. மேலாச்சு எப்ப சார் உள்ள விடுவீங்க? லைட்ஸ் ஆஃப். தீபிகா, தீபிகா.